ஹாய் மக்கா, நான் தான் உங்க சுபின். இன்னை மக்காலே சமையல்ல பாட்டிமார் செஞ்ச சமையல தான் பண்ணிட்டு இருக்கோம். கிளாத்தி மீனும் கிழங்கும் சேர்த்து கறி வைக்க போறோம். ரொம்ப ரொம்ப வித்தியாசமான சமையல பண்றோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. எங்க சேனலுக்கு நீங்க தந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதாவது தவறு இருந்தா உங்ககிட்ட பிள்ளை நினைச்சுங்களை மன்னிச்சிடுங்க. இதுவரைக்கும் நீங்க தந்த சப்போர்ட்டை எல்லா வீடியோக்கும் தருவீன்னு நாங்கள் எதிர்பார்க்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. எங்க சேனலுக்கு நீங்க வந்து வீடியோஸுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்றது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாட்டி இருக்கும். இதே மாதிரி வீடியோ போடுறதுக்கு இப்போதான் நீங்க எங்க சேனல் வரீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிளாத்தியம் கிழங்க கறி வச்சதுக்கு முதல்ல கிளாத்திய கழுவி கிளீன் பண்ண போறோம். கழுவிட்டு வரோம். கிளாத்திக்கு தொலி உரிக்க போறோம். உள்ளிலேயே கழுவியது கஷ்டமாட்டு இருக்க மீன் கிளாத்தி தான். இது தொலி உரிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதனாலே நிறைய பேர் வீட்டில் வாங்க மாட்டாவ. ஆனாலும் ரொம்பவே அருமையாக இருக்க மீன்னா கிளாத்தி மீன் தான். வேறு எந்த மீன்லேயும் அவ்வளோவா நம்ம தொலி உரிக்க மாட்டோம். இதில் தொலி உரிக்கனால ரொம்பவே சுவையான மீனாட்டு இருக்கும். ரொம்ப ஹைஜீனிக்கான மீன். எங்கள் ஊரில் இதுக்கு பேர் கிளாத்தின்னு சொல்லுவாங்க. வெளியூரில் எல்லாம் வேறு வேறு பேர் சொல்லுவாங்க. எல்லா மீனையும் தோல் எல்லாம் உரிச்சு க்ளீன் பண்ணிட்டோம். இனி வெட்ட போகிறோம். சின்ன சின்ன பீஸாக வெட்டிடணும். முள்ளு ரொம்ப ஹார்டாக இருக்குது. வெட்டியதுக்கு கஷ்டமாட்டு இருக்குது. பெரிய இறச்சி வெட்டி கத்தி தான் வேணுமோ இதுக்கெல்லாம்? பரவாயில்ல, ஒரே வெட்டில் வெட்டிட்டே. அந்த முள்ளு தான் கஷ்டம். கொத்துங்க. இதுக்கு தான் சிவமருவன்ட்ட ஒரு கட்டை செஞ்சு கேட்டோம். நீ ஒரு கட்டை செஞ்சு தந்தியா பார்த்தேன், எவ்வளோ கஷ்டப்படி அவனை எங்கள் கஷ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு நீ எங்களுக்கு வேலையை செஞ்சு தரணும். செய்யாம இருந்தால் மனசுனே கிடையாது. ஆமாம் சிவமா, எல்லா பீஸையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம். இனி கழுவி க்ளீன் பண்ண போகிறோம். இன்னைக்கு கிளாத்தி மீன், கிளாத்தி மீன் தலை கிழங்கெல்லாம் போட்டு செம்மையாக சாப்பிடலாம் இன்னைக்கு. நம்ம இப்ப அடுப்பு பத்த வைக்க போறோம். கிளாத்தி மீன் குழம்பு வைக்க மசாலா எல்லாம் வறுத்து தான் அரைக்க போறோம். அதுக்கு முதல்ல மசாலா வறுக்கிறதுக்கு மஞ்சட்டியை வைக்கும். முதல்ல தேங்காய் வறுக்க போறோம். தேங்காய் பொன்னிறமா வறுத்தெடுக்கணும். தேங்காய் கொஞ்சம் வறுத்துட்டோம். இதை கூட இனி வெந்தயம் எல்லாம் போட்டு வறுக்க போகிறோம். அடுத்து ஓமம் போடுறோம். அடுத்ததாக ஜீரகம் போடுறோம். அடுத்ததாக நல்ல மிளகு. இதெல்லாம் நல்லா வறுக்கும்போது தேங்காவும் பொன்னிறமாக வறந்து கிடச்சிடும். எல்லாம் நல்லா வறுத்துட்டோம். இதை இனி எடுக்க போகிறோம். மசாலா எல்லாம் அம்மியில் அரைக்க டைமில் கிழங்கு அவிச்சு எடுத்துருவோம். வறுத்ததை இனி அம்மியில் அரைக்க போகிறோம். இதில் தேங்காய், வெந்தயம், ஜீரகம், நல்ல மிளகு எல்லாமே இருக்குது. இதை அரைச்சி தான் கிளாத்தி மீன் குழம்பு வைக்க போகிறோம். நல்லா மை மாதிரி அரைச்சிடணும். ரொம்ப எலவட்டேஜா. கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு போடுறோம். மசாலா நல்லா அரைஞ்சிட்டு அதையும் எடுத்து மாற்றி வைக்கும். இப்போ நான் மசாலா அரைஞ்சிட்டு இனி மீன் குழம்பு வைக்க ரெடி ஆயிரும். மீனுக்கு மசாலா வர போகிறோம். அதுக்கு சின்ன உள்ளி தொலி எடுத்து வச்சிருக்கோம், அதை போடுவோம். அடுத்ததா அரைச்ச மசாலா. அடுத்ததா புளி வெள்ளம். கொஞ்சம் புளியை ஊற போட்டு பெனஞ்சி வச்சிருக்கோம் அது. அடுத்ததா உடைச்ச பூண்டு. அடுத்ததா வத்தல் பொடி. அடுத்ததா மல்லி பொடி. அடுத்ததா மஞ்சள் பொடி. அடுத்ததா கொஞ்சம் வெட்டின தக்காளி. இனி இது கூட தேவையான அளவு உப்பு போடுறோம். மசாலா எல்லாம் மீனில் பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதை இனி அடுப்பில் வைக்க போகிறோம்.
மீனும் அரை வேக்காடு வேக வைக்கணும், கிழங்கும் அரை வேக்காடு வேக வச்சுட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடுத்து முழு வேக்காடு வேக வச்சு எடுக்கும்போது ஒரு வித்தியாசமான டேஸ்டாக இருக்கும். இது சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். இதே நீ மூடி வைக்க போகிறோம். கிழங்கும் கொஞ்சம் வேகாறு ஆகிட்டு இந்த வந்தாச்சா வந்துட்டு கிழங்கு இந்த விடுச்சு தெரியுமா, அதுதான் கிழங்கு வேவியது உள்ள இது. கிழங்கு நல்லா வந்துட்டு அதை நீ இறக்க போகிறோம். கிழங்குல இருக்க தண்ணியை வடிச்சிடலாம். கிழங்குக்கு நம்ம மரிச்சினி கிழங்குன்னு சொல்லுவோம், வெளியூர்ல எல்லாம் எப்படி மரவள்ளி கிழங்குன்னு தானே. ஆனா உங்க ஊர்ல எப்படி, உங்களுக்கு எந்த ஊரண்ணா? தர்மபுரி. அங்க எப்படி பேசுவோம்? மரவள்ளி கிழங்கு. நாங்க மரிச்சினி கிழங்குன்னு சொல்லுவோம், கப்ப கிழங்கு ஏதாவது சொல்லுவோம். ஒரு முக்கால் வேக்காட்டில் தான் கிழங்கு எடுத்துருக்கோம். இதை நீ மீன் கூட போட்டு வைக்கும்போது கூட கொஞ்சம் வேவும். மீன் குழம்பு கொதிச்சிருக்கான்னு பார்ப்போம். நல்லா கொதிக்குது, வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ சாப்பிடணும் போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் இல்லை. வெங்காயம் பூண்டெல்லாம் சூப்பராக இருக்கு. இன்னைக்கு சாப்பிடும்போது வெங்காயம் அதிகமாக சாப்பிடணும். உப்பு இருக்கான்னு பாருங்கண்ணா, உப்பு இருக்கா? கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் கம்மியாக இருக்கா? நீ உப்பு தானே அண்ணா? கொஞ்சம் உப்பு எடுத்து, உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்து அதனால கொஞ்சம் உப்பு போடியும். வாசனை கிளாத்தி மீனுக்கு வாசனை பட்டு எவ்வளோ நாள் ஆகுது முடியல. மீன் வந்துடுச்சான்னு பார்க்க போகிறோம். முக்கால் வேக்காட்டில் தான் இறக்கணும், இது கரெக்டாக இருக்கும். இனி இறக்கிடலாம் மீனை. இறக்கி கிழங்கு கூட போட்டு வேக வச்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். கிழங்கையும் மீனையும் சேர்த்து வேக வைக்க முதல்ல பாத்திரம் வைக்கும். பாத்திரம் சூடானதும் கடு தாளித்து கிழங்கு போடலாம். பாத்திரம் சூடாகிடுச்சு, எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் சூடாகிட்டு கடு போடுறோம். கடுவு பொட்டுனதும் கருவேப்பிலை போடலாம். அடுத்ததான் கருவேப்பிலை போட்டிருக்கோம். அடுத்து கொஞ்சம் வத்தல் மிளகு பிச்சு போடியும், இது ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும். கிழங்கு இனி இது கூட கிழங்கு தட்ட போகிறோம். அடுத்ததாக இதில் மீன் குழம்பு ஊற்ற போகிறோம். ரெண்டையும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சு எடுத்தால் போதும், ரொம்ப டேஸ்டான கிளாத்தி மீனும் கிழங்கும் ரெடி ஆயிரும். இது ரெடி ஆகிட்டான்னு பார்க்க போகிறோம். குழம்பும் கட்டி ஆகிட்டு குழம்பெல்லாம் கிழங்குலேயும் பிடிச்சிட்டு இனி இதை இறக்கிடலாம். மீனும் நல்லா வந்திருக்கு, பார்த்தா உங்களுக்கே தெரியும். வாசனை ரொம்பவே நல்லா இருக்கு, இப்போவே நாக்கிலே எச்சி ஊறுது. சரி சாப்பிடுவோம், இறக்கிடுவோண்ணா. பெரிய மழை வருது. இதை நீ இறக்க போறோம். நீ சாப்பிட்டு பார்க்க போகிறோம், சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லும். இந்த கிழங்குற அந்த மசாலா எல்லாம் பிடிச்சி சூப்பராக ஜம்முன்னு இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு, வேற லெவல். மீன் நல்லா வந்திருக்கு, கிழங்கோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஜம்முன்னு சூப்பராக இருக்கு. மீனுக்குள்ளேயும் மசாலா எல்லாம் பிடிச்சி ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கு. இந்த கிழங்கு சாப்பிடும்போது பழைய காலத்து ஞாபகம் எல்லாம் வருது, சின்ன வயசில் சாப்பிட்ட ஞாபகம் எல்லாம் வருது. ரொம்பவே வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் 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 பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். போதும் கேமராமேன், வாங்க சாப்பிடுங்க.